ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாருமா ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன், என்லைட்டன்மென்ட், டவுட்ஸ் வர்றது, இதுதானா, இது கரெக்டா, அது எப்படி, எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியா டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபோர்ஸ்ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ரெண்டு ஐயாக்கள் இருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஓகே, பேச விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. இருந்தா அவங்க கனெக்ட் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணா அவங்க தாராளமா பேசலாம். ராஜேஷ் கோயம்புத்தூர் அவங்க பேச விரும்புறாங்க. ராஜேஷ் பேசலாம். சார், ஜீவமணி சார், நேற்றுக்கு நம்ம போன் பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா அந்த பகவத் பாதை மார்ச் இதுல ஒரு விஷயம் சொல்லிருந்தேன், அதை பத்தி பேசணும். அத நான் கேள்வியை கேக்குறேன், நீங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை வந்து சொல்லிருங்க. இப்ப வந்து நம்ம பகவத் பாதையில புதுசா என்டர் ஆகிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மனோலயம், மனோநாசம், நான், இன்டலெக்ட், பொசஸரு, பொசஸ்டு, அந்த மாதிரி அகம்புறம், அப்புறம் தாட் திங்கிங், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது வந்து எல்லா விஷயங்களும் புரிஞ்சுக்கணும்னு இருக்கா, இல்ல எப்படி அப்படிங்கறத பத்தி உங்களோட இதை சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா ஞான முகம் நடத்துறோம். ஞான முகம்ல பாத்தீங்கன்னா ஐயா வந்து ஞான புரிதல் ஒண்ணு புரிஞ்சுறாங்க, அப்புறம் வந்து தாட் அண்ட் திங்கிங், அப்புறம் அகம்புறம், அப்புறம் வந்து மனோலயம், மனோநாசம், இப்படி வந்து நிறைய கோணத்துல வந்து இந்த புரிதலை கொடுக்குறாங்க. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கோணத்துல புரிஞ்சுக்கணும், எல்லா கோணத்திலையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்து பாக்குறாங்க. அப்புறம் இந்த கோணத்துல புரிஞ்சுட்டாதான் உயர்ந்த நிலை, இந்த கோணத்தோட இந்த கோணம் வந்து ரொம்ப உயர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, உள்ள வந்து அகசரணாகதி அடையணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்போ வந்து நம்ம மனசுக்கிட்ட ஒரு அகசரணாகதி அடையிறோமோ, அப்பதான் நம்ம வேலைகள் எப்ப கண்டுபிடிக்கிறோமோ அப்ப அகசரணா எழுதி அடையிறோம். அப்பதான் நம்ம வேலை இல்லைங்கிறத விட முடிச்சுக்கிறோம். இது எப்படி வேணாலும் முடிச்சுக்கலாம். இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அதிகம் புக்கே படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா ஒரு விசுவாசம் இருக்கும் ஐயா கிட்ட. ஐயா வந்து உள்ள ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லப்பா, விட்டு எப்படி இருந்தாலும் ஓகே விட்டுருன்னா, அந்த விசுவாசத்திலேயே கூட உள்ள சரணாகதி அடைஞ்சிடும். அவங்களுக்கு தாட்னா என்ன, திங்கிங் என்ன தெரியாது, நான் யாரு வந்து தெரியாது. இன்னொரு நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும், எல்லாத்துலயும் சந்தேகம் இருந்தாலும் நிறைய கேள்விக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு பொதுவா என்னன்னா, எப்ப நம்ம உள்ள வேலையை முடிக்கிறோம் அப்படிங்கறதுதான் முக்கியமே தவிர, எல்லா கோணத்திலயும் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது உள்ள வேலை இல்லைன்னு அக சரணாகதி அடையணும். நம்ம எந்த கோணத்துல புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த புரிதல் வந்து சரணாகதியை புரியும். அதுக்காக தான் இத்தனை கோணங்களை நம்ம பாக்குறோம். ஏன் இத்தனை கோணங்கள்ல பாக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு இது ஈஸியா இருக்கும். சில பேர் தாட் அண்ட் திங்கிங்லயே கிளியர் ஆயிடுவாங்க, சில பேர் நான் யாருங்கிறத புரிஞ்சுட்ட உடனே கிளியர் ஆயிடலாம், அல்லது அகம்புறம் தெரிஞ்சுக்கிட்டு கிளியர் ஆகலாம். எந்த கோணத்துல புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கிட்டா போதுமே தவிர, நம்ம மேற்கொண்டு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணும், ரொம்ப எல்லா கோணத்திலயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறத கூட கிடையாது. நமக்கு அகசரணாகதி ஏற்படும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த அகசரணாகதி தான் நம்ம விடுதலை கொடுக்கும். அதுக்கு புரிஞ்சுக்க தான் நம்ம இத்தனை கோணம் கொடுக்குற பத்திர, எல்லா கோணங்களையும் புரிஞ்சுக்கணுங்கிறது கூட நமக்கு கிடையாது. புரிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, புறத்துல என்ன இருக்குது பார்ப்போம், லைஃப பிரசன்ட்ல என்ன என்ன தேவை அதுதான் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தா போதும். நம்ம தேவையே சுமூகமா இணக்கமாக குடும்பத்தோடு, சுற்றத்தோடு, சமுதாயத்தோடு இருந்தா போதுங்க தவிர, மற்றபடி எல்லா கோணத்துலயும் புரிஞ்சு ரொம்ப நம்ம கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிறத நான் சொல்லி நினைச்சு ஒரு ஆசிரியர் சொல்லியிருந்தேன் நான். இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு இதுதான். இது நம்ம இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வரணும். நம்ம உள்ள சரணாகதி அடைகிறதுக்கு தான் அந்த புரிஞ்சுக்கிறோமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அது எந்த குணத்துல புரிஞ்சாலும் ஓகே அப்படிங்கறத சொல்லிருக்கேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணா சரிங்க. ஆனா இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. நிறைய பாத்தீங்கன்னா ஏதாவது எடுத்து, நிறைய பேர் பாத்தீங்கன்னா அது நான்கிறது எடுத்து ரொம்ப குழம்பிக்கிறாங்க, அப்புறம் ஏதாவது ஒண்ணு அது குழப்பிட்டே இருக்காங்க, அதை பத்தி ரொம்ப திங்க் பண்றாங்க, அப்புறம் மனோலயம், மனோநாசத்தை எடுத்து அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் என்னன்னா, நம்ம 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 நம்மளோட சம்பந்தப்பட்ட விஷயத்து தான் பேசுற மாதிரி, நம்ம அந்நியமான விஷயத்து எதுவுமே நம்ம பேசல. விளையாட்ட கேள்வி கேட்கறவங்களே பாத்தீங்கன்னா, நிறைய வந்து சாஸ்திரங்கள் வரக்கூடிய கேள்விகள், சூக்கும சரீரம்,
தூல சரீரம் காரண சரீரம் இதெல்லாம் வந்து எல்லாம் நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம்தான். சோ நம்மளை மையப்படுத்தி அந்த கேள்வி கேட்கிறான். நமக்கு ஒரு அக சரணாகதி ஏற்படுறதுக்காக இவ்வளவு எல்லா கேள்விகளுமே தவிர நமக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல. அதை நம்ம புரிஞ்சுட்டோம். சரி, அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட லாங்குவேஜ்ல நம்ம புரிஞ்சுக்கணும், ஐயா சொன்னதை அப்படியே எடுத்துக்க கூடாது, அதாவது லிட்டரலா அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடாது, நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறத நீங்க வலியுறுத்தி சொல்றோம். ஐயா கூட அதை சொல்லியிருக்காரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை எப்படி அப்படிங்க நம்ம லாங்குவேஜ்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுனா என்ன, அப்படியே அதை எடுத்துக்க கூடாது, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்களே, அதை பத்தி என்ன சொல்லணும்னா, இப்ப பகவத்யா வந்து இதுவரையும் காலங்காலமா இருந்த ஒரு ஞானம் வந்து ரொம்ப எளிமையாகிட்டாரு ஐயா. எங்கேயோ லட்சத்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், போராடின பல பல பேர் போராடுறாங்கன்னா அது யாரும் ஒருத்தருக்கு தான் அந்த இது கிடைக்குங்கிறத போய் யாரு ஆர்வமா இதுக்கு முயற்சி எடுத்து தேடுறாங்களோ அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஐயா கொடுத்துட்டாங்க. என்னதான் ஐயா இந்த புரிதல் நமக்கு கொடுத்தாலும் நமக்கு எப்ப பயன்படும் அப்படின்னா, நம்ம புரிதலா மாறும்போதுதான் அதை பயன்படும். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு வேலை. நம்ம புரிஞ்சுக்கும் போது என்னன்னு கேட்டா, இது வந்து ஐயா கொடுத்தது இல்ல, நம்ம புரிதலா மாறிடுது. நம்ம புரிதலுக்கு ஐயா உதவி செஞ்சிருக்காங்க. சோ இந்த நம்ம புரிதலா மாறுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கும் போது அது வந்து எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். இப்ப ஒரு கணக்கு, இது ஒரு கணக்கு மாதிரிங்க, இது இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கும் போது 4+4=8 அப்படிங்கறத மனப்பாடம் பண்ண தேவை. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 7+1 அப்படிங்கறது 8 தாங்கிறது உங்களுக்கு தெரியும், 10-2 அப்படிங்கறது 8 தாங்கிறது உங்களுக்கு புரியும். மத்தபடி அதுதான் நம்ம புரிதலா மாறும். நமக்கு எப்படி உள்ள வேலை இல்லை, இந்த மனசுல தோன்றக்கூடிய எல்லா உணர்வுகளும் எண்ணங்களும் ஒரு பிரதிபலிப்பு தான், பிரதிபலிப்புல போய் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத, உள்ள வேலை இல்லைங்கிறத நம்மளா புரிஞ்சிட்டோம்னா நமக்கு வேலை முடியுது. அதுதான் நம்ம அந்த புரிதல் வந்து நமக்குள்ள ஏற்படணும் அப்படிங்கறதுதான். அதுக்கான கேள்விதான் நம்ம நிறைய கேட்கணும் ஐயா கிட்ட. நமக்கு புரியறதுக்கு எது இதெல்லாம் தடையா இருக்கோ, சந்தேகம் இருக்கோ, அதை கேட்டு புரிஞ்சுட்டா நம்ம புரிதலாம் மாறும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வருது, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடுறாங்க, ஒரு தெளிவுக்கு வந்துடுறாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சரியாதான் புரிஞ்சுக்கிட்டேனா, நான் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி, ஏன் மைண்ட் இப்படி பண்ணுது அப்படி இப்படின்னு ஒரு குழப்ப நிலைக்கு ஆளாயிடுறாங்க. அந்த மாதிரி குழப்ப நிலை நிறைய பேருக்கு ஏற்படுது. அந்த மாதிரி ஒரு நிலை, அதுக்கு வந்து எப்படி அணுகிறது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. அது என்னன்னா, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறாங்க, சரி, போராட்டத்தில் இருக்காங்க. ஐயா அதை புரிஞ்ச உடனே உடனே எல்லாம் ஃப்ரீயாகி மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுது, அந்த ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல முடிவு பிரச்சனை வரும்போது, நம்ம ரிலாக்ஸா இருந்தோமே ஏன் மறுபடியும் நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னு அந்த ரிலாக்ஸ் மறுபடியும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். உள்ள எப்படி இருந்தாலும் ஓகேங்கிறத நம்ம புரிதல. ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நாள் போராடின போராட்டத்துல ஒரு விடுதலை கிடைச்ச உடனே ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். அப்புறம் அந்த விடுதலையினால கிடைச்ச அந்த ரிசல்ட்டை நம்ம மேல, ரிசல்ட் மேல ஒரு பட்டு வச்சுக்கிறோம். அங்கதான் நமக்கு மறுபடியும் எகைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. உள்ள நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், சுதந்திரம் கொடுக்கறது தான் அந்த விஷயம். அதை மறுபடியும் இருக்க ரீகால் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து ஞான உறுதி முகாமும் இருக்கிறோம். ரெண்டு ஞான முகாம் அட்டன் பண்ணவங்க ஞான உறுதி முகாம்ல கலந்துக்கும் போது இதுலயும் ஒரு கன்ஃபர்மேஷன், நம்ம இது கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இது நீடிக்க. இப்ப வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஐயா கொடுத்துட்டாங்க. இந்த சிம்பிளிஃபை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய உயர்வு தன்மையை நம்ம கம்மியா மத இடம் போடுறோம். அதனால இதுவா இல்லை இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கோ, நாம வந்து நான் அடையிலையோ அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஐயா வந்து எப்படி ஞான புரிதலை புரிஞ்சுக்கிறோமோ அதை விட பல மடங்கு தேவையானது இந்த கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம அப்படி எதுவுமே தேவை. அதுக்காக அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணாதவர்களும் அந்த மறுபடியும் டவுட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த இதை பத்தி ஒரு நல்லா அருமையான எழுதியிருந்தீங்க, கொரோனாவை பத்தி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த பகவத் பாதை ஆசிரியர் பக்கத்துல அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸா இருக்கும். கண்டிப்பா, லாஸ்ட் மார்ச் மாசத்துல நம்ம ஆசிரியர் பதில போட்டிருந்தோம். இல்ல, ஏப்ரல்ல எழுதியிருந்தீங்க. ஓ, எஸ், ஏப்ரல்ல. என்னன்னா, நம்ம வந்து எத்தனையோ தகவல் வருது கொரோனாவை பத்தி, இதெல்லாம் உண்மையா? இப்ப நம்ம உண்மை வாட்ஸ்அப் பற்றி பார்த்தோம்னா நமக்கே தெரியுது
இதுதோ சீக்ரெட்டான விஷயம்லாம் வருது, இது எதனால வந்துச்சு, யாரு பரப்புனாங்க, இப்படியும் பல தகவல் வந்துட்டு இருக்கு. இது எப்படி முடியும், இது எல்லாம் உண்மையா இல்ல பொய்யான தகவலா, இது நம்ம தேட தேட என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு விட கிடைக்கிற ஒன்றும் நம்ம தேடுதல் தொடர்ந்துட்டே இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சிருப்போம், இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லுவோம், இது பொய்யா அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம இதனால என்னன்னா, இந்த ஒரு ஃப்ரீயா இல்லாம இந்த வேலையே இதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆகும். பொதுவா ஐயாவே பாத்தீங்கன்னா தெரியாதது தெரியாதுன்னு ஐயா சொல்லிடுவாங்க. எப்பயுமே ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, இதை பத்தி எனக்கு அதிகம் தெரியாது பாருங்க அப்படின்றாங்க. பிசினஸ் பத்தி பேசினா கூட ஐயா சொல்லிடுவாங்க, இது பிசினஸ் பீப்புள்ல நல்லா டேலண்டா பண்றவங்க கிட்ட ஐடியா கேளுங்க, எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அது மாதிரி இவ்வளவு தகவலும் உண்மையா சரியாங்கிறத விட ஒரு எச்சரிக்கையா நம்ம செயல்படுறதுக்கு தேவையான அளவு அதை எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு இதை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு முடிச்சிட்டோம்னா அதையும் கடந்து நம்ம அடுத்த வேலைக்கு போயிடும். இப்படி தெரியாதுன்னு நம்ம ஒத்துக்கிட்டு அடுத்த வேலை கடந்து போறதுதான் சரியா இருக்குமே தவிர, இதை பத்தி யோசனை பண்ண பண்ண தேவையில்லாத எமோஷன்ஸ், தேவையில்லாத மன உணர்வுகள் தோன்றி நம்ம வந்து சங்கடப்படுத்துற மாதிரி ஆயிடும். சோ நம்ம எச்சரிக்கை உணர்வுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு இதை பத்தி நமக்கு எது தெரியாதுன்னு முடிச்சுக்கிறது அதையும் கடந்து போறதுக்கு உதவும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி எழுதியிருந்தோம். இது எல்லாத்துக்குமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப ஞான வாழ்வில் நடைமுறை எழுத்துக்கள் நூல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து யார் படிக்கலாம், யாருக்கு எதுக்கு, ஏன் வந்து அது ஒரு ரெஸ்ட்ரிக்டடா வச்சிருக்காங்க, அதை வேணும்னா நான் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருமே நாம வந்து என்ன பண்றோம்னா, ரமணர், ரமணர்னாவே நமக்கு ஒரு ஒரு உணர்வு, மிகப்பெரிய மகான். அடுத்து வந்து புத்தர் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், புத்தர் வந்து மிகப்பெரிய அரசனா இருந்து எல்லாத்தையும் தொடர்ந்து 40 ஆண்டுகள் அவர் அரும்பாடுபட்டு தேடி கடைசியா வந்து அவருக்கு ஞானம் கிடைச்சிச்சு. இப்படிலாம் கஷ்டப்பட்டு பல ஞானம் அடைஞ்சிருக்காங்க. நாம ஒரு புக்கை புரட்டி பார்த்து படிச்சுட்டு இல்ல ஐயா கிளாஸ் எடுத்து அட்டன் பண்ணிட்டு ஐயா சொல்லிட்டாரு இதை புரிஞ்சுட்டு நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. புள்ளுக்குள்ள ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இயல்பா வருது, என்னன்னா புத்தர் அடைஞ்ச ஞானம் ஞானமும் நாமும் ஒண்ணா. அதுக்கு ஐயா என்ன சொல்றாங்கன்னா, தன்னோடு முரண்படாதவர்கள் அனைவருமே ஞானி தான். அவங்க பிரபலம் அடைஞ்சதுனால அவங்க பெருசா பேசப்படுறாங்க, உங்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப கன்ஃபர்மேஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். நம்மளை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாங்கிறதுக்காக நம்மளோட நம்ம முரண்படுங்க அப்படின்னா, நம்மளும் ஞானம் அடைந்தவர்கள் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல் தான் ஞான வாழ்வின் நடைமுறை. ஏதாவது இந்த நூலை ஐயா முகாம்ல கலந்துக்காதவங்க, ஐயா நூல்ல படிக்காதவங்க படிச்சாங்கன்னா, ஏன்னா மற்ற ஞானிகளை பத்தி இதை குறை சொல்ற மாதிரி இருக்கேன்னு அவங்க வந்து அதுல இருந்து குழப்பிக்கொள்வதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்மளுடைய நோக்கம் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. சோ அறிமுகமே ஆகாதவங்க அதை படிச்சு மேலும் அவங்க குழப்பிக்கொள்ளாம இருக்கிறதுக்காக தான் அதை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஞான முகாம் அட்டன் பண்ணவங்களும் ஐயா நூல படித்தவங்க வந்தவங்க அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காம இருக்கிறதுக்காக தான் அந்த நூல் ஐயா எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான நூல் அது. அந்த நூல் வந்து நம்ம 1000 ரூபாய்னு போட்டிருக்கோம். இன்னொன்னு, ஏன் அந்த 1000 ரூபாய் மதிப்பா அப்படின்னா, அதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இந்த நூல் வந்து நாம வந்து அடித்தது வெறும் 500 தான், மற்றவங்க யாருக்கும் நூல் கொடுக்கும்போதே சொல்லிடுறோம், உங்களால பாதுகாக்க முடியலன்னா திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க படிச்சு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. இது வந்து இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஸ்ரீ பகவத் மிஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஞானி ஸ்ரீ பகவத் மிஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்கொடை அப்படிதான் நாங்க அதை கருதி அதை இது பண்ணி மற்றவங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். மற்ற யாருக்கும் இது கொடுக்கறதுல எந்த கடைகளையும் கிடைக்காது. நம்முடைய ஞானமாம் வரவங்க மட்டும்தான், நம்ம இடத்துல மட்டும்தான் அந்த நூல் இருக்கு. பவன்ல கூட என்னன்னு கேட்டா, ஐயா கிட்ட அந்த புக்கு கொடுத்துட்டோம், செல்ஃப்ல வந்து அந்த புக் மட்டும் இருக்காது. சொன்னீங்க நியூ எடிஷன் இல்லைங்களா, பழைய எடிஷன் வந்து 500 ரூபாய்க்கு பண்ணிருந்தோம்.
வந்து அதுல சில அத்தியாயங்களை இணைத்து தேவையான அத்தியாயங்களை இணைத்து வந்து வேற எடிஷன் மாதிரி பழைய அத்தியாயங்கள் பழைய எடிஷன் வந்து முடிஞ்சிருச்சு காலி ஆயிடுச்சு தான் இருக்கு. ரொம்ப நல்லா தெளிவா சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த ஸ்லீப்ங்கிறது வந்து தூக்கங்கிறது வந்து மனம் சார்ந்ததா இல்ல அகம்னு சொல்லிட்டோம், அது வந்து மனம் சார்ந்ததா இல்ல உடல் சார்ந்ததா எப்படி, அது எப்படி எடுத்துக்கிறது? மனமும் உடல் சார்ந்தது எடுத்துக்கலாம். பொதுவா நாம வந்து தூக்கம் என்பது ஒரு அந்த செயல்பாடு டோட்டலா வந்து நம்ம கையில இல்ல, அது ஆட்டோ ஆட்டோ லயம்னு வச்சுக்கலாம், தானாக லயமாகக்கூடிய ஒரு விஷயம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம் வந்துட்டா போதும். படுக்கைக்கு போய் போய் படுக்கிறதோட வேலை முடிஞ்சிச்சு, அதுக்கு மேல வரக்கூடிய எல்லாமே தாட்டுன்னு எடுத்துக்கோங்க. அதுவும் தாட்டுன்னு எடுத்துக்கோங்க. தாட்டுன்னு எடுத்துக்கிறோமோ வேலை இல்லைங்கிறத முடிச்சுக்கோம். எது வந்தாலும் சரி, தாட்டுன்னு எடுத்துக்கும் போது நமக்கு அங்க வேலை இல்லை, ஒப்புவித்தல் நடக்குது. அங்க வந்து நம்ம மனசை வந்து மனசிடமும் ஒப்புவிக்கிறோம். இது சரணாகதிதான். அந்த ஒப்புவிக்கும் போது அது ஆட்டோலயமாயி தூக்கங்கிறது தனால வந்து சரவணன் சார், உங்களுக்கு உங்ககிட்டதான் கேக்கணும் இந்த கேள்வி. நீங்க தான் நல்லா சொல்லுவீங்க, ஆனா உங்க சப்ஜெக்ட் இது. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் இருக்காங்க நிறைய வீட்டுல, அவங்கள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரைவிங் பண்ண வேண்டியது இருக்கு, ஸ்கூட்டி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்களோட தேவைகளுக்காக. அது நீங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். அதை பத்தி, அதாவது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது அதை எப்படி அந்த பயத்தெல்லாம் போக்கி, அந்த தயக்கத்தை போக்கி, அடுத்தவங்களோட கிரிட்டிசிசம் விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி ஒரு டிரைவிங் பழகிறது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, நம்ம நிறைய கேம்ப்ல எல்லாம் சொல்லியிருக்கிறதுதான் மறுபடியும் சொல்லுவோம், பரவாயில்லையா? சொல்லிடலாமா? நீங்க கார்ன்றத சொல்லாம ஸ்கூட்டிங்கறத மட்டும் சொன்னீங்கன்னா கூட போதும். ஆனா நிறைய டைம் அந்த கார் இது மனப்படமே ஆயிடுச்சு, மாத்திக்க வேண்டியதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரிங்க. ஓ, இன்னைக்கு நான் வேற ஒரு ரெண்டு இது சொல்லலாம்னு ஒரு மாதிரி ஐடியா பண்ணி வச்சிருந்தேன். அது கேஸ் ஸ்டடிங்களா? சரி சரி, அது ரெண்டு மூணு வேற மாதிரி சொல்லலாம்னு வச்சிருந்தேன். பட் எப்படின்னாலும் சரி சொல்லுங்க. நல்ல கேஸ்தான். இப்ப வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு ஜென் கதையை பார்க்கலாம்னு ஒரு யோசனை வச்சிருக்கேன். ஒரு ஜென் கதை, அதாவது ஒரு இளைஞன் இருந்தான், ஓகேங்களா? அவனுக்கு வாழ்க்கையில நிறைய புற சூழ்நிலையினால தோல்வி அடையறான், அதனால பல வருத்தங்களையும் வேதனைகளையும் சந்திக்கிறான். பிறகு என்னன்னா, நமக்கு எல்லாமே இப்படிதான் சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை நிலைக்கு அவன் போயிடுறான். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு முன்னாடி நம்மளுடைய இது வந்து நிக்குது, நம்மளால எதையுமே சக்சஸ் பண்ண முடியாது, நம்மளால என்னைக்குமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு ஒரு தாழ்வு மனநிலையில இருக்கிறான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தாண்டி வெளியில தான் வந்து சக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறான். ஆனாலும் அவனுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு ரிசல்ட்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்படி இருக்கிறவனுக்கு இருந்தாலும் எங்க எங்கெல்லாம் ஒரு இந்த மாதிரி மகான்கள் ஞானிகள் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் எதையாவது கேட்டு தனக்கு ஒரு விடை கிடைக்குமாங்கிறது தொடர்ந்து அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு வாழும் ஞானிய போய் சந்திச்சு தன்னுடைய நிலைய சொல்லி தனக்கு ஏதாவது என்னால வந்து வெளியில சக்சஸ்ஃபுல்லாகவே செய்ய முடியல, எந்த ஒரு காரியத்தையும் மன ஒன்றுதலோட செய்ய முடியாம இருக்கிறேன், அதனால எனக்கு ஏன் மேலேயே ஒரு கில்ட்டாவும் வருத்தமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி, என்னை இந்த நிலையிலிருந்து நீங்க தான் எப்படியாவது மீட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகான் கிட்ட அவன் கேட்கிறான். அவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய நிழலை எதிர்த்து நீ போராடுறப்பா அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஆனாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அவ்வளவா அவர் சொல்றதுக்கு கேக்குறான், பட் அவனுக்கு சரியா அவன் மனசுல ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் விளங்கின மாதிரி தெரியல. ஏதோ ஓரளவுக்கு புரியுது, மற்றபடி ஒன்றும் ஒரு கிளியரா புரிஞ்ச மாதிரி தெரியல. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறான்னு வச்சுக்கல, ஒரு முழுமையான திருப்தி உணர்வு இல்லாம இருக்கிறான். அப்புறம் என்ன பண்றாங்க, இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன நேரம், நீ என் கூட கொஞ்ச நாள் இறப்பா, பிறகு நான் போலாம் அப்படின்னு சொல்லி அவர் அவனுடைய அந்த ஞானியுடைய அந்த இளைஞனையும் இருக்க வச்சுக்கிறாரு. இப்படியே வந்து ஒரு ஒரு நாள் வந்து அவனும் வந்து டவுட் கேட்கறான், இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க, இப்படியே போயிட்டு இருக்குது. மனசுல வர்ற என்ன உணர்ச்சிகளை நீ புறக்கணிச்சுட்டு செயல் செஞ்சினாதான், நம்ம ஐயாவோட மெத்தட் தான் வச்சுக்கீங்க, இதையதான் சொன்னாலும் கூட
அவனுக்கு சரியா விளங்கிக்க தெரியல. மறுபடியும் மறுபடியும் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கணும் தவிர ஒரு தெளிவா இதுதான் அப்படின்னு அவனால முடிவு பண்ண முடியாம தடுமாறிட்டான். ஞானியும் வெவ்வேறு டைப் இவனுக்கு புரியறதுக்காக அகம் பாய் புறம் பாய் இங்க வேலை இருக்கு எப்படி எப்படியோ சொன்னா கூட அவனுக்கு வந்து சரியா விளங்கல. எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, அதுக்கப்புறமும் அவன் தொடர்ந்து தன்னுடைய வழக்கமான அதே மாதிரிதான், எங்க நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது இப்படியே சொல்லிவிடுறான். அப்ப என்ன பண்றாரு அவர், ஒரு நாள் என்ன பண்றாரு, சரி நீ வாப்பான்னு சொல்லி அவருடைய ஆசிரமத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பாத்தீங்கன்னாக்க ஒரு நிலமும் சேரு நிலம் சேரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்கடை நிலம் சேரு இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட தூரம் தாண்டினோம்னாக்க அங்க வந்து ஒரு தாமரை மலர் அழகா பூத்து இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து இப்ப வந்து இந்த தாமரை மலரை நீ போய் எடுத்துட்டு வரணும், உனக்கு வந்து ரெண்டு விதமான கட்டளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒண்ணு வந்து இந்த சேத்துல வந்து கால் வைக்காம நிலத்துல கால் வச்சு போய் அந்த தாமரை பூவை எடுக்கணும், அதே நேரம் உன்னுடைய நிழலும் கூட அந்த சேத்துல விழாம நீ பார்த்துக்கணும், நீ வந்து போய் அந்த தாமரை பூவை எடுத்துட்டு வரணும். அதாவது ரெண்டு விதமான கட்டளையை சொல்றாரு. ஒண்ணு வந்து இவனுடைய நிழல் வந்து சேத்துல படக்கூடாது, இன்னொன்னு வந்து அந்த மண்ணுல மட்டும் காலை வச்சு போய் அந்த ஃபிளவரை பறிச்சுட்டு அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் சொல்றாரு. அவனும் என்ன பண்றான், சரி அவ்வளவுதானே நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப அவனுக்கு வந்து மனசுல வந்து ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஒண்ணு வந்து அவனுக்கு வந்து அவன் சட்டையில சேராக கூடாது, அதான் அவன் சட்டையில சேராக கூடாது அது ஒண்ணு, அவன் நிழலும் சேர விழக்கூடாது. இப்படி மனசுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறான், அவர் ரெண்டு கட்டளை சொல்லியிருக்கிறார். இவன் என்ன பண்றான், சரின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நிலத்துல கால் வச்சா இவன் கால் வச்சாக இவனுடைய நிழல் வந்து சேர்ல வந்து இப்படியே தாண்டி தாண்டி முதல்ல கஷ்டப்பட்டு கடைசியா பார்த்தாக்க சேத்துலயே போய் காலை வச்சு உளுந்து எல்லாம் சட்டையிலையும் போறான் சேர் ஆகிட்டு அந்த ஃபிளவர் கிட்டே போல திரும்பி வரான். வந்து ஞானிகிட்ட ஞானி என்னது, என்னப்பா அவ்வளவு தூரம் சொன்னேன் நீ கடைசியா சேராகி வந்திருக்கியப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லி கேக்குறான். நீங்க வந்து ஒண்ணு போய் பூ எடுத்துட்டு வான்னு சொல்லணும், என் நிழலும் உழவு கொடுத்தாதான் நான் ரெண்டையும் வச்சு எப்படி மெயின்டைன் பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்றாரு. இப்படித்தான்பா நீயும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றேன், புரியலையே சாமி அப்படின்னு சொல்லி சொல்லி கேக்குறான். சரி நான் இப்போ உனக்கு சொல்றேன், இப்போ வந்து இந்த உன் நிழல் வந்து சேத்துல உழுவுறத வந்து நீ கண்டுக்கிட்டே அதை புறம் விட்டு நீ வந்து அந்த மந்திரையில மட்டும் கால் வச்சு ஓ மேல சேராகாம போய் அந்த ஃபிளவரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து உன்னுடைய இது வந்து நிழல் வந்து சேர்த்து போடுறது நீ முக்கியத்துவம் தர தேவை, அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நீ போய் மண்ணில் மட்டும் சேர் ஓ மேல படாம அந்த ஃபிளவரை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றாரு. இப்ப இவன் வந்து இவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு டைமென்ஷன்ல இல்ல குழப்பம்லாம் நீங்கி போயிடுது, இவன் வந்து மண்திரையில மட்டும் வரிசையா கால் வச்சுட்டு போய் ஃபிளவர் எடுக்கிற ஒரே ஒர்க் தான். இவன் என்ன பண்றான், முழு கவனமும் ஃபிளவர் எடுக்கிறதுல இருக்குது. மண்திரையில அழகா கால் வச்சுட்டு போய் ஃபிளவரை எடுத்துக்கிட்டு வந்துடுறான். வந்துட்டு ஞானிட்டு சொல்றான், ஞானி சொன்னாரு இப்ப எப்படி ஒரு நாள் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா இவனுக்கு ஒரே நோக்கம் ஃபிளவர் எடுக்கணும் அவ்வளவுதான் சமாச்சாரம், தன் மேல சேர் ஆகக்கூடாது இவ்வளவுதான் தவிர நிழலை வந்து சேர்ல உழுவாம பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் அவனுக்கு இல்லை. ஆனா இப்ப இது தெரியாதனாலதான் பழசு போய் நீ வந்து பழசும் நீ வேணா செஞ்ச, ஆனா உன்னை நிழலை நிர்வாகம் பண்ண உடனே உன்னால வந்து எந்த வேலையுமே செய்ய முடியல. அது மாதிரி அப்ப என்ன, அப்ப இதுல இருந்து நீங்க என்ன சாமி எனக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்கறான். நீ வந்து உன்னுடைய அக உணர்ச்சி இருக்கு இல்ல, பழைய நடந்த சம்பவங்கள் நினைவுகள் பதிவுகள் அதுக்கு முக்கியத்துவம் தர்றதுதான் வந்து நாம வந்து நம்ம நிழல் வந்து சேத்துல உழுவாம பாத்துக்கிற மாதிரி. நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளால வெளியே செயல் வந்து வெளி உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா ஃபிளவர் எடுக்கிறங்கிற நம்ம செயலை வந்து நம்மளால சரியா செய்ய முடியாம போயிடுது. நீ வந்து நிழலை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும்பா. அது மாதிரிதான் உன்னுடைய மனதில் இருக்கிற எத்தனையோ தாழ்வு மனப்பான்மை வருத்தம் வேதனை இப்படி எத்தனையோ மனப்பதிவுகள்னு இப்படி சோ மெனி திங்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து நிழலை சேர்த்துல உழுவாம பாத்துக்கிறது தான். நீ அதுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் தர தேவையில்லை, உன்னுடைய கவனம்
வெளி உலகத்துல பிளவர் எடுக்கிறதுல தான் இருக்கணும். அதுக்கு வந்து நீ கவனம் செலுத்தணுமோ தவிர உனக்குள்ள இருக்கிற இந்த தாழ்வு மனப்பான்மை, வருத்தம், வேதனை, அதுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறவர்களும் உன்னால சக்சஸ்ஃபுல்லா வெளியில செயல்பட முடியாது அப்படிங்கறத அந்த இளைஞனுக்கு புரிய வைக்கிறாரு. புரிஞ்ச இளைஞனுக்கு தான் இவ்வளவு காலம் என்ன மாதிரியான தப்பு செஞ்சோம் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். மனசுல வந்து ரெண்டு விதமா வச்சுக்கிட்டான். வெளியிலையும் பர்ஃபெக்டா செயல்பட முடியாம உள்ள இருக்கிற மன உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து வெளியில அவனால சரியா செயல் செய்ய முடியாமையே போயிடுச்சு. இப்ப வந்து உள்ள இருக்கிற மன உணர்வுகள், தாழ்வு உணர்வுகள் போன்றது எல்லாத்தையுமே வந்து அப்படியே புறக்கணித்து விட்டுட்டு தன்னுடைய செயல்ல மட்டும் கவனமா செய்யற போது அவனால வெகு விரைவாகவும் சரியாகவும் தன்னுடைய செயல்ல வெற்றி காண முடியுது. அதுக்காக தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. இது ஐயாவோட கான்செப்ட்ல நம்ம பகவத் பாதையிலும் வந்திருக்குது. இது என்னன்னா நம்ம இந்த இப்படி ஒரு கதையை டெய்லி கூட சொன்னா அது வந்து இப்ப நிறைய வீட்டுல குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க, இல்ல பெரியவங்களுக்கு கூட கேட்கும் போது இந்த கதை மூலியமா நம்ம அந்த அகம்புறம்னா என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இந்த கதையை சொல்லலான்னு நினைச்சேன். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு அளவுல கண்டிப்பா உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதற்காக தான் இந்த கதையை சொன்னேன். எப்படி இந்த கதை நல்லா இருக்கும்ன்ட்டு நம்புறேன். இது கேட்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு இதுல இருந்து அடுத்தது இன்னொரு பாபுலால் ஐயா சொன்னதுனால ஒரு கேஸ் டேக்கிங் மாதிரி அதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு அடுத்தது ஆசைப்படுறேன். அதாவது அதாவது என்னன்னா பலருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கும் போது நிறைய பேருக்கு என்ன செய்யணுமோ, அதாவது பெற்றோரோ உறவினரோ சொந்தக்காரரோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ செய்ய வேண்டியதை செய்ய விட்டுறாம செய்யாம தவற விட்டுறாங்க. பிற்பாடு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க மாறி போயிட்டாலும் இவங்க மாறி போயிட்டா நான் செய்யாம விட்டுட்டுமே செய்யாம விட்டுட்டுமேனு வருத்தப்படுறது இவ்வளவுதான் இல்லை, அவ்வளவு வருத்தப்படுறாங்க. ஒரு சிலர் பெரியவங்க எல்லாம் சிலர் வந்து தங்களுடைய வயதான காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க இறப்பு நடந்துட்டா கூட பின்னாடி வந்து நான் இப்படி கவனிக்காம விட்டுட்டேன், அப்படி புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், அன்னைக்கு செஞ்சிருந்தா பரவாயில்ல இப்படியே விட்டுட்டேனேன்னு சொல்லி அவங்க போனதுக்கு பிறகு இவங்க வாழ்நாள் பூரா கில்ட் அடைஞ்சு நான் என்னுடைய கடமையை சரியாம செய்யாம போயிட்டணும்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட குவஸ்டின்ஸ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து காமனா நான் வந்து ஒரு காமனானா என்னன்னா எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு அடிப்படையில எப்படி இதை பார்க்கலாம் அப்படிங்கறத நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தயவு செஞ்சு நிதர்சனமா இப்பயே செஞ்சிருங்க. பின்னாடி செய்யலாம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எதையுமே தள்ளி வைக்கவே வைக்காதீங்க. அதாவது இன்னைக்கு உங்க நிலையில உங்களால என்ன முடியுமோ அந்த அளவுல நீங்க அதை வந்து அப்ப என்னன்னு கேட்டா உங்க அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டீங்கன்னா உங்க மனசு வந்து செய்யலையேங்கிற ஃபீலிங் வந்து இருக்காது. அதை நான் வந்து பொருளையோ அடிப்படையிலயோ சொல்ல, உங்க மனசு அளவுல நீங்க என்ன பாட்டம் லெவல் இறங்கி என்ன செயல் பண்ணுமோ செயல்பட்டுட்டீங்கன்னா உங்க மனசு முதல்ல வந்து திருப்தி விட்டுரும். இதுக்கு வந்து ஒரு என்னுடைய இந்த புரிதலுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தையே நான் வந்து உங்களுக்கு சொன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்ல நடக்கிற சம்பவத்தை தான் நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க அதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லணும். என்னுடைய தாயார் வந்து ஒரு 6-5 வருஷத்துக்கு முன்னே இறந்தாங்க. அதுக்கு ஒரு 4-5-6 வருஷத்துக்கு முன்னே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்னே அவங்களுக்கு நிறைய உபாதைகள் இருந்துச்சு, அதை பத்திலாம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா வந்து அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு ஏதோ ஒரு பெரிய இது இருக்கு, அது வந்து நிச்சயமா ஒரு நாள் அது எனக்கே தெரியுது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து ஏன் தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிற விடு அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் அனுமதி வாங்கி செக்கிங்க்கு போய் செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டாரு, நானும் என்னுடைய அம்மாவை மட்டும் போயிருக்கோம். போயிருக்கும் போது டாக்டர் என்ன சொன்னாரு, அம்மாவை வந்து நீங்க கொஞ்சம் வெளியே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட பழைய படத்துல அந்த மாதிரி எங்க அம்மா வெளியே சொல்லிட்டு என்ன சொன்னாரு, இந்த மாதிரி உங்க அம்மா கொடுத்துருக்குது கேன்சர் அப்பா, இங்க எல்லாம் பாக்குறது பிரயோஜனம் இல்லை, நீங்க வந்து மெட்ராஸ் பாருங்க. எனக்கு வந்து
முதல் முதல்ல ஒரு பேரடி அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நான் சந்திச்சது, ஏன்னா எதுவுமே எனக்கு ஒன்றும் ஓடல விலங்குல, அப்படி ஒரு ஸ்ட்ரக் ஆகி போன மாதிரி ஆகி போச்சு. என்னடா இப்பதான் நான், ஏன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப வறுமையிலிருந்து வந்ததுனால சரி இப்பதான் நாம ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ல வந்துருக்கோம், இந்த கண்டிஷன்ல இப்படியா? ஏன்னா ஓரளவுக்கு பேசிக்கா நிறைவடைஞ்சிருக்கும் போது நம்ம நல்லா இனிமே வாழலாங்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது இப்படி ஒரு சூழ்நிலையாங்கிறத நம்மளால வந்து தாங்கிக்க முடியாத ஒரு வேதனையில வெளியில வந்தேன். வந்துட்டு நானும் என்னுடைய அம்மா ரெண்டே பேர் மட்டும் கார்ல வரோம். கார்ல வரும்போது எங்க அம்மா கேக்குறாங்க, ஏன்னா டாக்டர் வந்து இது ஆகாது பிழைக்காதுன்னு சொன்னாரா அப்படிங்கிறாங்க. என்னால வந்து ஃபர்தரா வார்த்தையவே அவங்க கிட்ட பேச முடியல. இருந்தாலும் நாம வந்து எனக்குள்ள வந்து அவங்க நான் வருத்தப்படுறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு முயற்சி பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா நல்லா ஒண்ணும் இல்லம்மா, நம்ம மெட்ராஸ் போனா இதெல்லாம் பாத்துக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இவங்க இங்க சேலம் லிமிட்டெட் தானே, இதை பத்தி நீ போய் பெருசா ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம சென்னையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முல்ல தம் புடிச்சு வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்கேன். ஆனா எங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு என் வேலைகள் எல்லாமே செஞ்சாச்சு, கடமைகள்லாம் முடிஞ்சாச்சு, எனக்கு இருந்தாலும் ஒண்ணுதான் போனாலும் ஒண்ணுதான், எனக்கு அதனால பெரிய வருத்தம்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்மளால அப்படியே ஒரு என்ன சொல்றது, கண்ணுக்குள்ள தண்ணி முட்டிக்கிட்டு நிக்குது, தொண்டையை அடைக்குது. இருந்தாலும் அப்படியே ஒரு விரும்பப்போ அப்படியே மூச்சை பிடிச்சிக்கிட்டு முதல்ல டிரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு என்ன போய் சொல்றேன், ஒன்னும் அதாவது அதுலயே கூட அது வந்து அவங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்கு நான் எடுக்கிற ஒரு முயற்சி. இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் சென்னையில இது எல்லா வசதியும் நீ போய் தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்காத, நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு வண்டியை எடுக்கிறேன். அது வரலும் வந்து அவங்களுக்கு எதிர்ப்புற வந்து நான் வந்து பலவீனமா இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்க கூடாதுங்கிற ஒரு தன்மைக்கு முயற்சி எடுத்தேன். அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை எடுத்தா என்னால் நண்பர்களே வண்டியை ஓட்டவே முடியல. ஸ்டேரிங் எடுத்து ஒரு 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 ரெண்டு மூணு தான் தள்ளியிருப்பேன் ஒரு மர நிழல். அப்பயும் கூட பாத்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி என்ன பண்ண, கண்ணாடி பூரா ஏத்தி விட்டு ஸ்டேரிங்ல அப்படியே தலைய வச்சு வெடிச்சு அழுதேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு அதாவது நாமளே உணர்ந்து ஒரு அழுது, சின்ன வயசுல ரெண்டு மூணு எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கு அந்த மாதிரி அழுதுருக்கோம். இது வந்து எந்த கண்ட்ரோலுமே இல்லை, அது பாட்டுக்கு வெட்டிச்சு மனசு வந்து அப்படியே அழுவலுன்னு அழுவுது, அப்படியே கொட்டுது தண்ணி. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷமே போயிருக்கும். அதாவது பிள்ளைங்க தேம்பி தேம்பி அழுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அழுவாச்சு. ஏன்னா எனக்கு வந்து என்ன, நாம புரிஞ்சுக்கிட்டோமா, இது புரியலையா, மன உணர்ச்சி விடுறோமா விடலையா, இதெல்லாம் என்ன எல்லாம் அதெல்லாம் கட்டந்து அது பாட்டுக்கு அப்படியே வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமே ஓடிச்சு. அதுக்கப்புறம் முல்ல வந்து ஓரளவுக்கு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அடுத்தது வந்து ஜெர்மனி எங்க அண்ணனும் ஆபீஸ்ல அவங்க ஆபீஸுக்கு போய் ஃபர்தரா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா கொண்டு போறேன். போயிட்டு அவங்க ஆபீஸுக்கு போயிட்டு கேபிள்ல அவங்க கேபிள்ல போயிட்டு என்னன்னா, மித்தவங்க எல்லாம் என்னன்னா ஒரு 5 நிமிஷம் அவங்க எல்லாம் வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட நடந்த டிஸ்கஷன் சொல்லும் போது மறுபடியும் என்னை மீறி வெடிச்சு இப்படி வந்து ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பண்றது, ஏது சென்னையில என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எகை நழுவுறேன். ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் முறையா நான் வெடிச்சு அழுதேன் பார்த்தீங்களா, அதனுடைய டியூரேஷன் 15 நிமிஷம் இருந்ததுன்னா இதுல அவ்வளவு நேரம் இல்லை, அதை விட கம்பேரிட்டிவ் குறைவா தான் இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்துலயே ஓரளவுக்கு வந்துட்டு சரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அடுத்தது அப்படியே டேனெடுக்கிறோம். அதுக்கு பிறகு பாத்துட்டீங்கன்னா, முதல்ல அங்கிருந்து எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அப்பயும் அழுகுறேன். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட அதனுடைய டியூரேஷன் 5 நிமிஷம் இருந்தது 1 நிமிஷமோ 2 நிமிஷமோங்கிற அளவுல அதனுடைய டியூரேஷன் வந்து குறையும். ஆக இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்க எந்த உணர்ச்சிக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கனாலும் அந்த உணர்ச்சியோட வேகம் வந்து படிப்படியா அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டு வர்றத நம்மளால உணர்ந்தேன் நான். அன்னைக்கு சாயந்தரம் அன்னைக்கு நைட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அன்னைக்கு காத்தால ஆரம்பிச்ச பயணம் நைட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு, சரி அடுத்தது என்ன செய்யணும், அதாவது இது வந்து இதை ஒன்றும் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் புறத்துல இதுக்கு என்ன செய்யணுங்கிற முடிவு நம்ம வந்தாச்சு. உள்ளுக்குள்ள ஒரு வருத்த வேதனை இருக்கு இல்லாமல் இருந்தாலும் வெளியில் இதுக்கு என்ன பண்ணலாங்கிற முடிவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்துட்டு அடுத்து சென்னைக்கு அப்ரோச் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக என்ன பண்ணோம், வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசி முடிவு பண்ணி நாம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போறோம்
அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் மருத்துவர் சொன்னது வந்து எங்க அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை, என்னால அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு என்னால இருக்கவே முடியாதுன்னு அவங்க சொன்னதுனால சரிட்டு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்ப கூட என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்னுடைய தரப்புல அவங்களுக்கு என்னால என்ன அளவுல ஒரு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க சின்ன வயசுல எது எதெல்லாம் ரசிச்சாங்க, எது எதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி காத்தால இந்த கத்தால கொஞ்சம் எடுத்து கொடுக்கறது, அதாவது இந்த ஹோமியோ இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கணும் கத்தால கொஞ்சம் கொடுக்கணும், மஞ்சளும் வேப்பிலையும் அரைச்சு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு நேர்த்தியா சின்சியரா செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மனசுல இருந்து எதையினாலும் தயக்கம் இல்லாம வெளியே சொல்றதுக்கான சூழ்நிலையை நான் எப்பயுமே உருவாக்கிட்டே இருக்கேன். எந்த தடையும் இல்லாம முடிஞ்ச மட்டும் அவுட்கோயிங் வந்து ஃபுல் ஃப்ரீயா பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கோ அதை நான் பண்றேன். அவங்களுக்கு பிடிச்சது வந்து சனிக்கிழமை நான் பெருமை கோயிலுக்கு போவாங்க, அவங்கள வந்து ரொம்ப காலம் போக முடியாது உட்காருங்கன்னு சொல்லிட்டு வழியினா ஒவ்வொரு சனிக்கிழமையும் எனக்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு சாட்டர்டேவும் பெருமாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அவங்க சில நேரம் சாமி மட்டும் வெளியே உட்காந்து அவங்க மனம் திறந்து ஒரு 10-15 நிமிஷம் பேசுவாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிந்த வரையிலும் அவங்களுக்குள்ள இருக்கிற இறுக்கத்தை தளர்வு பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருந்தோ அதை செஞ்சேன். அதே மாதிரி ஈவன்தோ ஆபீஸுக்கு போயிட்டு கூட நைட் எல்லாம் பகலெல்லாம் முன்ன போன நைட்டு வந்த வாட்டி சாப்பிட்டு நானும் அவங்களும் மட்டும் உட்காந்து ஒரு மணி நேரம் எல்லா விஷயங்களும் பேசிக்கிற தன்மைக்கு வந்துட்டே இருக்கும். இப்படி பேச பேச என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள்ல அதாவது ஒரு ஆழ்ந்த நட்போட பேச பேச அவங்க சின்ன வயசுல நடந்தது அவங்க எது எதை பெண்டிங் வச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே சொல்ல தொடங்கிட்டாங்க. நான் என்ன சொல்லணும்னா, ஒரு கட்டத்துல உனக்கு எது எது செய்யணும்னு நினைக்கிறேன் உருவாயோ அதெல்லாம் ஒரு காலத்துல நமக்கு இல்லாம இருந்தது, இப்ப அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால நீ என்னென்ன உனக்கு சின்ன வயசுல செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அவங்கள கேள்வி கூட என்னன்னு கேட்கல, உனக்கு என்ன வேணும் செய், அந்த மாதிரி அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்கள நிறைய அவங்க மனசுல சின்ன வயசுல சில இதெல்லாம் பண்ணலான்னு பெண்டிங் வச்சிருந்ததெல்லாம் கூட ரெண்டாவது யாரோ அவங்க பங்காளி விட அங்கங்க எங்கெங்கயோ போனாங்க அதெல்லாம் கூட நான் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டேன். இப்படி பேச பேச மரணத்தை பத்தி கூட நாங்க வந்து அவ்வளவு இயல்பா நானும் எங்க அம்மாவும் பேசிட்டு இருந்தோம். நம்பது அதுவா நாள் வர அன்னைக்கு அது நடக்கும், அது உள்ள நீயா யோசிக்க வேண்டியது இல்லை, எப்படி நடக்கணும் நடக்கும் உற்றுமான்னு சொல்லி இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவனு அவங்க கேன்சர் வந்து கூட ஒரு 5 ஆண்டுகள் அப்படியே பயணிச்சு வந்தாங்க. உடம்பு ஒரு பக்கம் குறைஞ்சது ஒரு பக்கம் குறைந்தாலும் கூட அதை காட்டிலும் அதாவது நான் என்ன இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, மனசுதான் நம்ம உடம்பு ஆக்டிவேட் பண்ணுது. இந்த மனசுல வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருந்துச்சுன்னா நிச்சயமா எப்பேற்பட்டதையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் உணர்ந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, நான் எடுத்த அந்த சின்சியர் எஃபர்ட்ல அவங்களோட சமகாலத்துல கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் 1.5 வருஷம் 2 வருஷம் நிறைய பேர் போயிட்டாங்க, இவங்க மட்டும் ஸ்டில் 5 இயர்ஸ்க்கு மேல இருந்தாங்க. இன்னும் அவங்க கொஞ்சம் நம்பிக்கையோட இன்னும் கோஆப்ரேட் பண்ணி இருந்தா இன்னும் கூட 1 வருஷம் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவங்களுக்கு அந்த இதை அந்த அளவுக்கு மேல அவங்களுடைய கெப்பாசிட்டி புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவங்க தவறிட்டாங்க. அந்த தவறுனப்ப கூட எனக்கு வந்து வருத்தமோ பெரிய அளவுல வேதனையோ தோணவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹையஸ்ட் லெவல்ல என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சங்கிற ஒரு நிறைவு தான் எனக்கு இருந்துச்சோ தவிர இவங்களுக்கு நான் செய்யலங்கிற எந்த ஒரு எனக்கு மன வருத்தமும் எனக்கு பாதிப்புமே இருக்கல. இவன்தான் அவங்க இறந்தப்ப கூட எனக்கு வந்து போதும், நீ பட்ட கஷ்டம் போதும், இனிமேல்ட்டு நீ கஷ்டப்பட வேணாம், நீ போய் நிறைவா இந்த இயற்கை ஏதது கூட நல்லதுதான் அப்படிங்கிற மனநிலை தான் எனக்கு வந்துச்சு தவிர அவங்க மேல எனக்கு வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேங்கிற வருத்தம் உணர்வு கூட எனக்கு வரல. அந்த அளவுக்கு ஒரு அந்த விஷயத்தை ஒரு ஈஸியா எதிர்கொள்ற ஒரு மனநிலைக்கு இந்த புரிதல் நான் எனக்கு கொடுத்ததா நான் நினைக்கிறேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம எந்த விஷயத்த வந்து ரியலா செய்யறோமோ அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இயற்கையை நம்மளை அங்கீகரிக்காம விடுறதே கிடையாது. நீங்க எந்த விஷயத்த வேணாலும் உங்க லைஃப்ல நீங்க எடுத்துட்டு பாருங்க, எந்த விஷயத்த நீங்க வந்து உங்க மனப்பூர்வமா ஆத்மார்த்தமா நீங்க செய்வீங்களோ அது ஏதாவது ஒரு இடத்துல உங்களை வந்து நிரூபணமோ நிரூபிக்காம போனதே கிடையாது. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து 3 சகோதரர்கள், எனக்கு ஒருத்தர் அண்ணா, நான் நடுவுல எனக்கு தம்பி, பெரிய அதாவது அப்பாவுக்கு பெரிய பையன், அம்மாவுக்கு கடைப்பையன், இப்படிதான் எங்க குல மரபு பிரகாரம் வழக்கம். எனக்கு வந்து அந்த வாய்ப்பே காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் வந்து இப்படி எங்க அம்மா இதான பிறகு எங்க அப்பாவும் சரி என்னுடைய 2 மூத்த சகோதரர்களும் சரி எளிய சகோதரர்களும் சரி, நீயே இந்த ஈமக்கிரியை எடுத்து செய்ய, ஏன்னா நீ தான் இந்த 5 வருஷமா ரெஸ்பான்சிபிலிட்டியா பாத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் அதை விரும்பிலாம் எடுக்கல, அவங்களாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு அது வந்து
நம்மளுடைய செயல் வந்து ரொம்ப சரியா இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஏதோ ஒரு வகையில் இயற்கை அங்கீகரிச்சதா நான் எடுத்துக்கிட்டேன். அதனால என்ன சொல்ல வரோன்னா, நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம ஹையஸ்ட் லெவல்ல என்ன செயல் செய்ய முடியுமோ அதை சரியா செஞ்சா போதும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்ல வரேன். பல பேரை என்ன பண்றாங்க, வாழும் போதெல்லாம் விட்டுறாங்க. அப்புறம் முடிஞ்ச வாடி நான் அப்படி செய்யலையே இப்படி செய்யலையே அப்படி செஞ்சிருந்தா பரவாயில்ல இப்படி செஞ்சிருந்தா பரவாயில்ல அன்னைக்கு எனக்கு விட்டுட்டேன். அதனால தயவு செஞ்சு என்ன சொல்றோம்னா, என்ன நீங்க இப்ப இருக்கிற நிலையில உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை வந்து தயவு செய்து செய்துருங்க. பிற்பாடு செய்யலையே செய்ய முடியலையே நீங்க எந்த சூழ்நிலையிலும் வருத்தம் அடைய தேவையில்லை அப்படிங்கறத தான் நான் சொல்லிக்க வர்றது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது நம்ம லைஃபே வந்து வேற ஒரு புதிய பரிணாமத்துல இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எதிர்கொள்ற விதம் வந்து டோட்டலா இருக்குது. அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு வயசு மீறினவங்களுக்கு நம்மளால முடிய, அதாவது நம்ம அந்த வயசுல உற்றுந்தா கூட அந்த வயசுக்கு உரியவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யறது கூட இது எல்லாமே வந்து நம்ம மனசு திருப்திக்கு தான். மன அவங்களுக்கு செய்யறதா நினைச்சு நம்ம இதை செய்யும் கூட நம்ம மனசு வந்து திருப்தி அடையுது. அதனால என்னன்னாங்கன்னா, எதையுமே தயவு செஞ்சு பின்னாடி பார்த்துக்கலாம் தள்ளி வைக்கலாங்கிற எந்த சூழ்நிலையும் வச்சுக்க வேண்டாம். நிதர்சனமா என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இருக்கிற பீரியட்லயே நம்மளுடைய என்ன பொருளாதார நிலையோ இருக்குதோ அதுல என்ன லிமிட் இருக்குதோ அதுல ஹையஸ்ட் லெவல்ல செயல் ரீதியா நீங்க செயல்பட்டீங்கன்னா இது வந்து முதல்ல உங்களுக்கு முதல்ல நமக்கு முதல்ல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. நமக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும் போதே அது அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அது கூட ரெண்டாவது பட்சம் நம்ம லெவல்ல வந்து ஒரு முழுமையான சாட்டிஸ்பேக்ஷன் நமக்கு கிடைக்குது. இதுதான் நான் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வை பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குதான் ஒரு ஜென் கதையும் இப்படி ஒரு ரெண்டாவது ஒரு டைட்டிலும் சொல்லலாம்னு நினைச்சேன். அது சம்பந்தமா இன்னைக்கு நான் என்னுடைய பதிவு பண்ணியிருக்கிறேன். இதை நீங்க வந்து உங்க லைஃப்ல யார் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க இதை எடுத்து உங்க நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. யாராவது சரவணன் ஐயா பேசுனதை பத்தி ஏதாவது கமெண்ட் இங்க கொடுக்கணுமா? அப்போ சரி, யாரும் கமெண்ட் இல்லை. ஸோ மணி ஒன்னாச்சு. வர்த்தமான சம்பவம் தான் அது. ஃபுல்லா ரிசீவ் பண்ணி ஃபுல்லா எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எப்படி பாக்குறங்கறத நான் சொல்ல வந்தது. அதாவது வர்த்தமான சம்பவமா இருந்தா லைஃப்ல எல்லாமே நடக்கிறதானா? எதுனா நடக்காது, எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே வரணுங்க. ஆமா, அப்ப அது ஃபுல்லா ஒத்துக்கிட்டு ஓகே ப்ரோசீட் பண்ண அப்படினா அதுதான் டிஃபரண்டா இருக்கு. சோ திஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். அதாவது அக்செப்ட் பண்ணிட்டு அதை எப்படி பாக்குறதுங்கறத நம்ம சொல்ல வரோம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே எப்படின்னு தெரியாது. நம்ம எல்லாத்தையுமே பாத்துட்டு வரணும் இல்லைங்களா? நடைமுறை இருந்தது இருந்தாலும் நன்றியை சொல்றதுக்காக தான் நான் பண்ணேன். அதே மாதிரி இன்னொரு கருத்து என்னன்னா, நம்ம வந்து நீங்க சொன்னது அதே கருத்து, அதே ஒத்து போனதுதான். நம்மளை சுத்தி இருக்காங்கல்ல, இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்காங்களா, அவங்கள வந்து நம்ம எவ்வளவு பாத்துக்க முடியும், எவ்வளவு அன்பா இருக்க முடியும், அது வந்து அதையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, அப்படின்றது என்னோட இது. ஏன்னா நம்ம ஒசுமையா ரொம்ப தூரம் போயிட்டே இருப்போம், ஆனா நம்ம சுத்தி இருக்கவங்களை விட்டுருவோம். இந்த நம்ம இது இருக்குல்ல, அவங்களையும் நம்ம சுத்தி இருக்கவங்க இல்ல நம்ம பக்கத்துல இருக்கவங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதை தள்ளி போடாதீங்க. அந்தந்த சூழ்நிலையும் செஞ்சு முடிச்சிருங்க தான் நான் சொல்றேன். எந்த சூழ்நிலையை டீல் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நண்பரா இருக்கட்டும் அல்லது வேற எப்படி டீல் பண்றவங்களா இருக்கட்டும், யாரா எவ்ரிபடியா இருந்தாலுமே உங்க லிமிட்ல ஹையஸ்ட் என்ன செய்ய முடியுமோ நீங்க அந்த டைம் பீயிங்ல செஞ்சு முடிச்சிருங்க. அதை பின்னாடி வந்து தள்ள வேண்டாங்கிறத நான் சொல்ல வர விஷயம் வேற ஒண்ணுமே. அப்ப வந்து ஒரு நிறைவு இருக்கும், செஞ்சு முடிச்சுங்கிற ஒரு திருப்தி இருக்குமோ தவிர செய்யாம விட்டுட்டோமேங்கிற வருத்தம் தேவையில்லைன்னு சொல்றேன். அவ்வளவுதான், ஒரு செயல்ல வந்து ஒரு முழுமையும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குமோ தவிர செய்யலங்கிற வருத்தம் உணர்வு இருக்காதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான்.
கரெக்ட் கரெக்ட் தான் சரணன் சார். ரொம்ப ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு கரெக்டா நடைமுறை வாழ்க்கையின் யதார்த்தங்கள் அப்படின்றத யதார்த்தமான கதையை தான் சொல்லியிருக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சொந்த வாழ்க்கை சம்பவம் இது கதை இல்ல இல்ல சாரி நிகழ்வு நிகழ்வு யதார்த்தம் யதார்த்தம் தான் சொல்ல வரேன். கற்பனைன்னு சொல்ல வரல இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இருக்கிறோம் இது எப்படி பார்த்தேன் அப்படி நான் என்னுடைய லைஃப்ல நடந்தது நான் எப்படி பார்த்தேன் அப்படிங்கறது தான் உங்க ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு அது இங்கதான் கேட்டாங்களா தெரியல இருந்தாலும் ஸ்கிரீன்ல போறேன். இதான் வணக்கம் ஐயா. There is a question. Kindly clarify. What is the relationship between thoughts and language? Without language, is thinking possible? அப்படினு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சதா? கேக்குது பாத்துட்டேன் ஐயா. இல்ல இல்ல பாக்க முடியதா? இல்ல இல்ல எல்லாம் புரியுதுயா? ஒரு நிமிஷம் தரேன். வெளியே கம்யூனிகேட் பண்றதுதான் உள்ள வந்து கருத்து வடிவமா தான் எடுக்கிறமே தவிர லாங்குவேஜ் வந்து முக்கியமே இல்லை. வாய் பேச முடியாத ஒரு பேச முடியாத இருக்கிறாரு வச்சுக்கலாம் காதும் கேட்காது லாங்குவேஜே கிடையாது அவரும் ஒரு கருத்து வச்சிருப்பாரு ஒரு கருத்தை திங்க் பண்ணுவாரு. ஸோ திங்கிங் அப்படிங்கிறது வந்து கருத்தா தான் நமக்கு வருதே தவிர அங்க வந்து மொழி முக்கியம் இல்லை அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. மொழி இலக்கியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. திங்கிங் அப்படிங்கிறது வந்து கருத்து தான். இப்ப ஆக்சுவலா வந்து ஒரு பேரு கேட்டா ஒவ்வொரு விதமான கருத்து ஏற்படும். ஒரு பேர் அந்த பேருடைய நண்பன் ஒருத்தர் இருப்பான் அந்த பேருடைய எதிரி ஒருத்தர் இருப்பான் அந்த பேரை கட்டணும் இவனுக்கு எதிரி ஞாபகம் வருவோம் அவனுக்கு நண்பன் ஞாபகம் வருவோம். ஆனா இங்க வந்து என்னன்னா அது லாங்குவேஜ் முக்கியம் இல்லை வார்த்தை முக்கியம் இல்லை என்ன வகையான கருத்து நம்ம உள்ள வச்சிருக்கிறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். ஸோ டெஃபினட்டா வித்தவுட் லாங்குவேஜ் திங்கிங் இஸ் பாசிபிள். வெங்கடேஷன் ஐயா பேச விரும்புறாங்க வெங்கடேஷன் ஆல்ரெடி ஒன்னு நல்லதுங்க முன்னாடி கேள்வியோட தொடர்ச்சி தான். அதாவது மொழி லாங்குவேஜ் வச்சு நம்ம கம்யூனிட் பண்றேன்னு ஆக்சுவலா பார்த்தோம்னு வச்சுங்களா உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா வார்த்தை வந்து நம்ம ரெஃபர் பண்ற விஷயமா இருக்கு. அதாவது ஜிடு ஐயா சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பல மாற்றங்களை உள்ளுக்குள்ள ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதாவது வார்த்தை என்னைக்குமே வேர்ட் நெவர் பி த திங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்பயுமே இருக்கா நினைச்சிருக்கேன். இப்போ என்னைக்குமே ஒண்ணு இல்ல ஐயாட்ட பேசிட்டு இருக்கேன் வார்த்தையை பயன்படுத்தி தான் பேசிட்டு இருக்கேன் தமிழ் லாங்குவேஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்த நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் வார்த்தையால டிஸ்கிரைப் பண்றோம் ஆனா அந்த வார்த்தை வந்து உண்மையான டிஸ்கிரிப்ஷனா இருக்காது. இப்போ ஒண்ணுமே எடுத்துக்கோமே இப்ப நம்ம வந்து பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் ஆக்சுவலா அந்த பயங்கிறது பயங்கிற வார்த்தை உண்மையிலே அந்த அந்த பயங்கிற உணர்வு சொல்ல முடியாது. பயங்கிறது ஒரு உணர்வு அது அந்த உணர்வை வந்து வார்த்தையால நம்ம விவரிக்க முடியாது ஆனா சொல்றோம் அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி நம்ம கம்யூனிகேட் பண்றோம் ஆனா அதுக்கோட உள்ள அர்த்தமா நம்ம பார்த்தோம்னா அதனுடைய உள்ள அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது பல உண்மைகள் புரிய வருதுங்கய்யா வார்த்தைக்கு அப்பால். ஏன்னா வார்த்தையை வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்றோம் இன்னைக்கு இப்ப எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது வார்த்தை கம்யூனிகேஷன் தான். சோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஏன்னா வார்த்தைக்கு மேல் வார்த்தையை டிஸ்கிரைப் பண்ண முடியாது அந்த உண்மையான அர்த்தத்தை வார்த்தையால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. நீங்களே சொல்லிட்டீங்க அது என்னன்னா வார்த்தையை வந்து ஒரு கருத்து பரிமாற்றத்துக்காக நம்ம பயன்படுத்துறோம். இது பயம் அப்படின்னா எல்லாரும் அனுபவிச்சது தானே அது ஈஸியா ஒருத்தங்க வந்து பயம் போது அந்த பயத்தை அனுபவிக்கும் போது அதனுடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரியும். பட் பயம்ங்கிறது வந்து எல்லாரும் அனுபவிச்சதுனால ஈஸியா பயம்லாம் புரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது லாங்குவேஜே இல்லாதவங்க இல்லாம திங்க் பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும் அப்படிங்கறதுதான். லாங்குவேஜ் முக்கியம் இல்லை திங்கிங்க்கு வந்து அந்த கருத்து தான் முக்கியம் என்ன கருத்து வடிவம் கொடுக்குறோமோ அதுதான்.
இதுக்கு வந்து லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப மஸ்ட் இல்ல. அது உண்மை, அது உண்மைதாங்க ஐயா. இப்ப நீ ஐயா சொல்ற அந்த பாயிண்ட் உண்மைதான். இப்ப வாய் பேச முடியாதவங்க கூட திங்க் பண்ண முடியும், அதே மாதிரி காதால கேட்க முடியாதவங்க கூட திங்க் பண்ண முடியும். ஏன்னா திங்கிங்கிறது அது சாத்தியப்படுற விஷயம்தான். நான் பாயிண்ட் என்ன வச்சேன் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்றோம், இது இப்படி இது இப்படிதான் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையால டிஸ்கிரைப் பண்றோம். ஆனா அந்த வார்த்தை வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனா இருக்க சாத்தியமே படாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. இப்ப ஒண்ணுமே இல்ல, எதுக்குமே ஃப்ரெண்ட்ல ரெண்டு பேர் உட்காந்துருக்கீங்க, ஐயா ஜீவமணி ஏன் உட்காந்துருக்கீங்க, சரவணன் ஐயா உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஆக்சுவலா அந்த பேர் நீங்க இல்ல. இதை எப்படி நான் சொல்றது தெரியலங்கய்யா. ஆக்சுவலா நீங்க அந்த பேரு கிடையாது. ஆக்சுவலா நீங்க அந்த உங்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். ஆனா ஆக்சுவலா அந்த பேர் வந்து உங்களை ரெஃபர் பண்ணவே முடியாது. இத பத்தி சொல்லுங்கய்யா. நடைமுறைக்கு வாஸ்தவனா, நடைமுறைக்கு உண்மை. நம்ம வந்து ஈஸி பண்றதுக்கு தான் பேர் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல போனோம்னா பல விஷயங்கள் உணர்ந்துக்க கூடிய விஷயங்கள் வருதுங்க அங்க. ஓகே, நல்லதுங்க, நல்லது நல்லதுங்க. சோ இன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்கலாமா? 1:00 கிராஸ் ஆயிடுச்சு. ஓகே, சோ நாளை அகைன் கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா. நன்றி, நன்றி ஐயா.